सकनोभवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः। கர்ம யோகம் என்பது சரியான செயலை பற்றியதும் செயலில் இருக்க வேண்டிய சரியான பாவனையை பற்றியதும் என்று பார்த்தோம். சரியான செயல், சரியான செயலில் இருக்க வேண்டிய சரியான பாவனைகள், அதில் நம்முடைய கடமைகளில் என்னென்ன பாவனை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். பிறகு நம்முடைய அறிவுக்கு எவைகள் கடமை என்று தெரிகின்றதோ அதற்கு மேல் பகவான் கீதையில் வேறு சில கடமைகளையும் நமக்கு கொடுத்தார். எதை நீ கடமை என்று நினைத்திருக்கின்றாயோ அதனுடன் இந்த மூன்றையும் கடமைகளாக சேர்த்திக்கொள் என்று சொன்னார். அந்த மூன்றில் யக்ஞம், தானம், தபக என்று பார்த்து யக்ஞம், தானம் என்ற இரண்டையும் முடித்துள்ளோம். இப்பொழுது மூன்றாவது கடமையாக தபம், தமிழில் நாம் தவம் என்று சொல்வோம், அதை இப்பொழுது எடுத்து கொள்கின்றோம். இந்த மூன்றும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கடமை, யக்ஞம், தானம், தபக. யக்ஞம் என்பது வழிபாடு, தானம் என்பது பகிர்ந்து கொள்ளுதல், தபம் என்றால் என்ன, தபம் என்பதை இங்கு என்ன குறிப்பிடப்படுகிறது என்று இப்பொழுது பார்க்கின்றோம். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு சாஸ்திரம் பொருளை ஈட்டலாம், இந்த உலகத்தில் இருக்கின்ற போகங்களை தர்மப்படி அனுபவிக்கலாம் என்ற அனுமதி கொடுத்திருக்கின்றது. பொருளை ஈட்டலாம் என்பது அனுமதி அல்ல, அது கடமையாகவே இருக்கின்றது. பிறகு போகங்களை அனுபவிக்கலாம் என்ற முழு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா விதங்களிலும் உடல், இந்திரியங்கள், மனம், அறிவு, இதில் உனக்கு வேண்டிய இன்பத்தை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள், ஆனால் நியதி தர்மம், நேர்மையாக நீ போகத்தை அனுபவிக்கலாம். இனி நம்முடைய அடுத்த சிந்தனை, இவ்விதம் இந்த உலகத்திலிருந்து நாம் போகத்தை அனுபவிப்பது எல்லா காலத்திலும் நடைபெறுமா, எல்லா காலத்திலும் இது சாத்தியமா, மரணம் அடைய போகும் வரை நாம் முழுமையாக எல்லா இன்பத்திலும் இருக்க முடியுமா என்ற கேள்வி வரும்பொழுது, எந்தெந்த பொருள்களெல்லாம் நமக்கு போகத்தை கொடுக்குமோ அவைகளை சேர்த்து வைத்திருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய நம்முடைய உடல், நம்முடைய புலன்கள், கண், காது, இவைகளெல்லாம் சக்தியை இழந்துவிடும். விதவிதமாக உணவை உட்கொண்டு இந்த உலகத்தில் வாழலாம் என்பது எவ்வளவு காலம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வரை. சாப்பிடுகின்ற உணவை நம்முடைய வயிறானது செரிக்கின்ற சக்தி இருக்கும் வரை. பிறகு ஒரு காலத்தில் நாம் எதை பார்க்கின்றோம் என்றால், இந்த உடல் இந்த உலக போகத்தை அனுபவிக்க தகுதியற்ற நிலையை அடைகின்றது. இந்த ஸ்தூல உடல், நம்முடைய இந்திரியங்கள், மனம், இவைகளெல்லாம்
போகத்தை அனுபவிக்கும் சக்தியை இழந்து விடுகின்றது. போகத்தை அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இருக்கலாம், ஆனால் அந்த திறனை இழந்து விடுகின்றது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையை அடையும் என்றால், எந்த இன்பங்களையெல்லாம் கொடுத்து வந்தோமோ அந்த இன்பங்கள் இல்லாமல், உடலுக்கும் மனதிற்கும் கொடுக்கப்படாமல் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. ஒருவன் எல்லாவிதமான போகங்களையும் அனுபவித்து கொண்டு திடீரென்று அனைத்து இன்பங்களையும் நிறுத்தினால் அவனால் நிறுத்த முடியாது. நிறுத்துவது என்பது கடினம். காரணம் என்ன? எல்லா நேரத்திலும் மனிதர்களிடம் இருந்து கொண்டு பேசிக்கொண்டு எல்லா இந்திரியங்கள் வழியாக சுகத்தை அனுபவித்து கொண்டு திடீரென்று இவைகள் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த மாற்றத்தை நம்மால் ஜீரணித்து சாதாரணமாக வாழ முடியாது. ஒரு நாள் நமக்கு சரியாக உணவு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய மனம் எவ்வளவு தூரம் பாதிப்புக்குள் உள்ளாகின்றது? ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பால் ஒரு நாள் வீட்டுக்கு வரலைன்னு வைத்து கொள்வோம். அன்னைக்கு அந்த வீடு நார்மலாக இருக்கா அப்நார்மலாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தா என்ன தெரியுது? ஏதோ ஒரு பெரிய இடி விழுந்தது போல் அல்லது பூகம் வந்தது போல் நமக்கு ஒரு உணர்வு அந்த வீட்டில். காரணம் என்ன? அதை கொண்டு நாம் அனுபவிக்கின்ற சில போகங்கள் தடைபடுகிறது. ஆகவே வாழ்க்கையே சாதாரண நிலையில் இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் அனுபவித்து வருகின்ற போகங்கள் தடைபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே தடைபடுகிறது, சாதாரண நிலை இல்லாமல் சென்று விடுகிறது. இந்த நிலையை ஒருவன் கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இதில் விதிவிலக்கு இல்லை. எந்த இந்திரியத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றோமோ அந்த இந்திரியங்கள் மிக விரைவில் அந்த போகத்தை அனுபவிக்க சக்தியை இழந்துவிடும். எவ்வளவு நாள் இந்த உடல் செயல்படும் என்றால் சில காலங்கள் தான். ஒருவன் 20-30 வயதில் இந்த உலகத்திற்குள் சென்றால் 50 வயது வரை அவன் அனைத்தையும் செய்ய முடியும். அதற்கு பிறகு நோய் அல்லது உடலினுடைய தேய்வினால் அவன் போகத்தை அனுபவிக்க முடியாது. ஆகவே சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? ஒரு காலத்தில் நீ பேச்சு அல்லது தனிமை, பேச்சில்லாமை அல்லது தனிமை, சரி தேவையா சுவை சுவையான உணவை உட்கொள்ளாத நிலை, இவைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நாம் பேசுறதுக்கு கேட்கறது கால் இருக்காது, பிறகு நாமும் பேச முடியாது, உணவு தேவையான உணவை நான் சாப்பிட முடியாது, பிறகு தனிமைப்படுத்தப்படுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டிப்பாக ஒரு ஜீவன் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். திடீரென்று இதை யாராலும் சந்திக்க முடியாது. ஆகவே இல்லறத்தில் இருக்கும் பொழுதே, உடல் வலுவாக இருக்கும் பொழுதே, இதை முடிந்தவுடன் இல்லறத்தினுடைய முடிவில் எது நமக்கு கிடைக்கும் அதை இல்லறத்தில் இருக்கும் பொழுதே அவ்வப்பொழுது பயிற்சி செய்து பழக வேண்டும். ஒரு காலத்தில் எதையெல்லாம் சுவைத்தோமோ, எதையெல்லாம் விரும்பி உட்கொண்டோமோ அவைகளுக்கு மட்டும் தடை வரும். அரிசி சாதத்தை யாரும் அவ்வளவு விரும்பி சாப்பிடுவதில்லை, ஆனால் வடை முதலிய பொருள்களையெல்லாம் விரும்பி சாப்பிடுகின்றோம். டாக்டர் என்ன சொல்கிறார்? இனிமேல் இந்தந்த பதார்த்தத்தை சாப்பிட வேண்டாம் என்று விதி தடை விதிக்கின்றார். இப்போ எதையெல்லாம் விரும்பி உட்கொண்டோமோ அவைகளுக்கெல்லாம் தடை உத்தரவு வரப்போகின்றது. எப்பொழுது? சில காலத்திற்கு பிறகு. மற்றவர்கள் தடை செய்வதற்கு முன் இல்லறத்தில் இருக்கும் பொழுதே அவ்வப்பொழுது மேற்கொள்ளப்படும் சாதனை இங்கு தவம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தவம் என்பது இங்கு முழு நேரமாக சொல்லப்படவில்லை. தவம் என்ற சாதனை சந்நியாசிக்கும் வானப்பிரஸ்த ஆசிரமம்,
இல்லறத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் அல்லது இல்லறத்தை தாண்டியவனுக்குத்தான் தவம் என்பது முழு நேர சாதனை. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு நாம் பார்ட் டைம் ஜாப் என்று சொல்கின்றோம். அதுபோல தற்காலிகமாக போகத்திலிருந்து அவ்வப்பொழுது விலகி இருத்தல், குறிப்பாக உணவு விஷயத்தில் வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஏதோ ஒரு நாள் விரதம் இருத்தல், விரதம் என்றால் உணவு விஷயத்தில். பிறகு நம்ம பேச்சை கேட்கறதுக்கு எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள், அப்பொழுது ஒரு நாள் மௌனமாக இருந்து பழகுதல். நம்முடைய பிரசன்ஸ், நம்முடைய இருப்பில் பலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அந்த சமயத்திலேயே ஒரு நாள் தனிமையில் இருந்து பழகுதல். இவ்விதம் மௌனம், விரதம், தனிமை, இப்படிப்பட்ட தவத்தில் முழுமையாக ஈடுபட சொல்லவில்லை. இல்லறத்தில் இருக்கும் பொழுதே அவ்வப்பொழுது பயிற்சி செய்தல். இப்போ தவம் என்றால் தற்காலிகமாக இல்லற போகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் போகத்திலிருந்து விடுதலை அடைதல். சில பொருள்களை நன்கு பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே தற்காலிகமாக அவை இல்லாமல் இருத்தல், அது தவம் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு 30 நாள் அல்லது 48 நாள் என்ன செய்கிறார்கள், எதை சாதாரண வாழ்க்கையில் பயன்படுத்தி வந்தார்களோ அவைகளையெல்லாம் நிறுத்தி அந்த குறிப்பிட்ட காலத்தில் தவம் செய்கிறார்கள். பிறகு மீண்டும் அவர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார்கள். இது ஒரு நல்ல அமைப்பு நமக்கு கிடைத்தது. சென்னையில் ஒரு காவல் அதிகாரி கூறினார், மார்கழி மாதத்தில் அல்லது ஐயப்பன் சீசன் வந்தவுடன் எங்களுக்கு வேலைகளெல்லாம் குறைவாக இருக்கின்றது. காரணம் என்ன, ரொம்ப கேஸ் வரமாட்டேங்குது, எல்லாமே மாலை போட்டு ஒழுங்காக இருக்கிறார்கள், அதனால் எங்களுக்கு வேலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. பிறகு ஒரு விவசாயி என்னிடம் கூறினார், எங்களுக்கு இந்த சமயத்தில் காய்கறி விலையெல்லாம் அதிகரிக்கின்றது, கசாப்பு கடைக்காரனுடைய பிஸ்னஸ் டவுன் ஆகிறது. காரணம் என்னன்னா, விதவிதமான போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம், இந்த ஒரு 48 நாள் அவைகளையெல்லாம் தியாகம் செய்து இருந்து பார்த்தல், இதுதான் இங்கு தவம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ தவம் என்றால் நாம் போகத்தை அனுபவிக்கும் சக்தி இருக்கும் பொழுதே, இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் சக்தி இருக்கும் பொழுதே அவ்வப்பொழுது அவைகளிலிருந்து விலகி இருத்தல். இது எதற்கு என்றால் அடுத்து வரப்போகின்ற நிலைக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளுதல். தானமும் அதுபோல்தான், மற்றவர்களுக்கு எடுத்து கொடுத்தல் என்பது சந்நியாசத்திற்கு செய்கின்ற உத்திகை. அதேபோல் தவம் என்பது நாம் சந்திக்கப் போகின்ற அடுத்த நிலைக்கு இப்பொழுதே நாம் பயிற்சி செய்தல். இங்கு தவம் என்பது தற்காலிகமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் போகத்திலிருந்து விடுதலை அடைதல், முழுமையாக அல்ல. முழுமையாக எப்பொழுது என்றால் அது இல்லறத்தை விட்டு துறவரம் அல்லது அதற்கு முன் ரிட்டையர்மெண்ட்னு சொல்கிறோம், பொறுப்புகளை விட்டதற்கு பிறகு நாம் முழுமையாக தவத்தில் ஈடுபடலாம். ஈடுபடலாம் என்ன, ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் ஈடுபடுத்துவார்கள். நீங்கள் தனிமையில் இருங்கள், எங்களுக்குள் தலையிடாதீர்கள் என்று நமக்கு கிடைப்பது கடைசியில் ஒரு தனி அறைதான். இதை வந்து இல்லறத்தில் இருக்கும் பொழுதே அவ்வப்பொழுது பயிற்சி செய்தல், இந்த மூன்றையும் தான் பகவான் உன்னுடைய கடமைகளுக்குள் சேர்த்திக்கொள் என்று கூறுகின்றார். எந்த மூன்று, யக்ஞம், தானம், தபக. இப்போ யக்ஞம் என்பதற்கு நாம் 5 யக்ஞங்களை பார்த்தோம். தானம் என்பது நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுதல். தவம் என்பது அவ்வப்பொழுது நாம் போகங்களிலிருந்து விலகி இருத்தல். போகப் பொருள்கள் அல்லது போகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம், அதனுடைய நிலை
அல்லது அது எங்கு நம்மை கொண்டு விடுகிறது என்றால், நம்மை அடிமையாக்கி விடுகின்றது. எவைகளெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு லக்ஸுரியாக இருந்ததோ, லக்ஸுரி என்றால் ஆடம்பர பொருளாக இருந்ததோ, அவைகளெல்லாம் ஒரு காலத்தில் நெசசிட்டி, தேவை என்ற கோட்டுக்குள் வந்து விடுகின்றது. நம்ம எத்தனையோ பொருள்களை பயன்படுத்துகின்றோம். ஒருவருடைய வீட்டில் ரெண்டு வால் கிளாக் இருக்கலாம், ரெண்டு கடிகாரம் இருக்கலாம், அல்லது 10 கடிகாரம் இருக்கலாம். அதில் ஒரு கடிகாரம் வந்து நெசசிட்டி, தேவை. மீதி எல்லாம் என்னென்னா லக்ஸுரி. லக்ஸுரினா பணம் இருக்கு, அழகுக்காக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ எந்தெந்த பொருள்களெல்லாம் லக்ஸுரியாக இருக்கோ, ஆடம்பரத்துக்கு வச்சிருக்கிறோமோ, அது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்மை பாதிக்காது. 10 கடிகாரத்தில் ஒரு கடிகாரம் நின்று போயிட்டால் ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் எந்த பொருள் நெசசிட்டி, தேவை என்ற கோட்டுக்குள் இருக்கின்றதோ, அவைகள் இல்லை என்றால் நம்முடைய சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்படும். எது ஆன்மீக முன்னேற்றம் என்றால், அனைத்தையும் லக்ஸுரியாக மாற்றுதல். எதுவும் எனக்கு நெசசிட்டி இல்லை, இந்த உடல் மனம் முதல் கொண்டு எல்லாமே ஏதோ எனக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நான் அனுபவிக்கின்றேன் என்ற சுதந்திரத்தை அடைதல், அதுதான் நம்முடைய லட்சியம். ஆனால் இப்பொழுது எல்லா பொருளுக்கும் நாம் அடிமையாக இருக்கின்றோம். இந்த அடிமைத்தனத்தை நீக்குவதுதான் தபம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ தவம் என்றால் எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் நாம் அடிமையாயிருக்கின்றோமோ, அந்த பொருள்கள் இல்லாமலேயே சுதந்திரமாக இருந்து பழகுதல். இவ்விதம் பழகுதல் தான் தவம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்துடன் இந்த 3 சாதனையுடன் இல்லறத்தில் இருப்பவர்கள் நியதம் கர்ம என்ற தலைப்பில் கடமை என்று நாம் ஒன்றை பார்த்து, அதில் 5 பாவனை இருக்க வேண்டும் என்பதை பார்த்து, பிறகு அந்த கடமைகளில் இந்த 3 சேர்ந்திருக்க வேண்டும் என்று பார்த்து முடித்தோம். இனி இந்த கடமைகள் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு என்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு யக்ஞம், தானம், தபக என்பது நம்முடைய கடமையில் சேர்த்தி கொள்ளணும். இல்லறத்திலிருந்து விலகியவர்களுக்கு, பொறுப்பிலிருந்து விலகியவர்களுக்கு என்ன கடமை என்றால், இந்த தவம் என்று பார்த்தவுமே அது பார்ட் டைம் ஜாபாக இருக்கக்கூடாது, ஃபுல் டைம் ஜாப். அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும், அதுவே நம்முடைய வாழ்க்கைதான். இப்போ ரிட்டையர் ஆனவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது இல்லறத்திலிருந்து இல்லற கடமையை முடித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறை கேட்கும் பொழுது ஒருவர் பதில் கூறினார், யாருக்கு கடமையை முடிப்பதற்கு ஆசை இருக்கின்றது? கடமையை நாங்கள் முடிக்க விரும்பவில்லை. ஆவி போனாலும் சாவியை விடமாட்டேன் என்று சொல்வார்கள். ஆவியே கொடுப்பனே தவிர என் கையில் இருக்கிற சாவியை கொடுக்க மாட்டேன், கடமையை நான் விடமாட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் கடமையை மற்றவர்களுக்கு கொடுத்தல் தான் முதல் கடமை. யாருக்கு? இல்லறத்திலிருந்து விலகி வருபவர்களுக்கு. இப்போ இல்லறத்திலிருந்து விலகி வருபவர்களுடைய முதல் கடமை மற்றவர்களுக்கு அனைத்து பொறுப்பையும் கொடுத்து, பிறகு இவர்கள் அந்த காலத்தை எடுத்து இவர்களுக்கான கடமைக்கு வருதல். கடைசியாக நமக்கே செய்ய வேண்டிய கடமைக்கு நாம் வருகின்றோம். இந்த உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து நமக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டிய கடமைக்கு வந்து வானப்பிரஸ்தாசிரமம் அல்லது ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் என்ன செய்ய வேண்டும், முழு நேரமும் நம்மை நாம் பக்குவப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முக்கியமாக சாஸ்திரம் சொல்கின்ற கடமை 1 மௌனம், 2 தியானம் அல்லது ஜபம். வாய் பேசாமல் இருத்தல், பிறகு ஜபம் செய்தல், தியானம் செய்தல், இப்படி தனக்குள்ளேயே இருந்து பழகுதல். இப்போ மௌனத்துக்கு ஏதாவது முயற்சி செய்ய வேண்டுமா என்று சந்தேகம் வரலாம்.
பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும், பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டுமா என்ற கேள்வி வந்தால், உண்மையில் நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தோமோ அதைவிட 100 மடங்கு முயற்சி செய்தால்தான் வயதான காலத்தில் பேசாமல் இருக்க முடியும். அதை வேணால் முயற்சி செய்து பாருங்கள். பல சமயங்களில் ஏன் பேசினேன் என்று தான் துயரப்படுகிறோமே தவிர, இந்த இடத்தில் ஏன் பேசவில்லை என்று எப்பொழுதாவது துயரப்பட்டிருக்கிறோமா? இதிலிருந்து பேசாமல் இருக்க பழக வேண்டும். நடந்து பழக கஷ்டப்பட்டிருக்கோம், வயதான காலத்தில் நடக்காமல் இருந்து பழக வேண்டும். உடல் தளர்ந்து விட்டது, மனம் தளரவில்லை. அதனால தான் வயதானவர்கள் கை காலையெல்லாம் உடனே ஒடித்து கொள்கிறார்கள். மனது வேகமாக போகுது, கை கால் வேகமாக வரவில்லை. அதனால் என்ன ஆகின்றது? விபத்து நேரிடுகிறது. இப்போ மனம் வேகத்தை அடைகின்றது, உடலானது வேகத்திலிருந்து வீழ்ந்து விடுகின்றது. இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் ஒருவர் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், அனைத்து பொறுப்புகளையும் விட்டுவிட்டு மௌனமாக இருந்து தனக்குள்ளேயே ஜபம் அல்லது விதவிதமான தியான பயிற்சியில் ஈடுபட்டு இந்த உலகத்திலிருந்து விலகி இருத்தல். இது வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களுடைய கடமை. இப்படி ஒருவர் வீட்டில் இருந்தால் யாருமே அவர்களை போய் ஓல்ட் ஏஜ் ஹோமில் வைக்கலாங்கிற விருப்பமே வராது. ஏன் அப்படி விருப்பம் வருகிறதுனா, வீட்டில் இருந்துட்டு யார் வந்தா, யார் போனா, நீ என்னிடத்துல என்ன செய்கிறேங்கிறது சொல்ல வேண்டும் என்று அவர்களுடைய கடமைகள் செயல்களில் தடையிடும் பொழுது தான் வீட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மனஸ்தாபம் அல்லது சங்கடம் வருகின்றது. பெரியவர்களாக நாம் பெரியவர்களாக இருந்தால் யாருடமும் எந்த கிளாஷ், எந்த விதமான போராட்டமும் வராது. இப்படி ஒருவர் ரிட்டையர் ஆகணும் என்றால் ஒழுங்கான பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் செய்ய வேண்டியதை செய்து ஒழுங்கான இல்லறத்திற்கு வந்திருக்க வேண்டும். இல்லறத்தில் இருக்கின்ற கடமைகளை ஒழுங்காக பூர்த்தி செய்தால் சரியான நிலையில் நாம் வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு வருவோம். இதெல்லாம் கடமைகளாக சேர்த்தி கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. இனி சந்நியாசியினுடைய கடமை என்பது நமக்கு அவ்வளவு முக்கியமல்ல. அவர்களுடைய கடமை விசாரம், சமக, தமக முதலியவைகள். இத்துடன் ஒரு செயலை பற்றிய விசாரம் முடிவடைகின்றது. எதை பற்றிய விசாரம்? நம்முடைய கடமையை பற்றிய விசாரம் முடிவடைகின்றது. நம்முடைய கடமையை என்னென்ன பாவனையில் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். எது நமக்கு கடமையாக தெரிகிறதோ அதோடு எவைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இனி அடுத்த விதமான செயலுக்கு வருகின்றோம். அந்த செயலை சாஸ்திரமானது காம்ய கர்ம என்று அழைக்கின்றது. முதலில் நாம் பார்த்தது நியதம் கர்ம, நம்முடைய கடமைகள். அதுதான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது. இனி பார்ப்பது காம்ய கர்ம. காம்ய கர்ம என்றால் எந்தெந்த செயல்கள் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது அது கடமையாக இல்லை, வெறும் இன்பத்திற்காக செய்யப்படுகின்ற செயல்கள். 1 மணி நேரம் டெலிவிஷன் பார்க்கிறதுங்கிறது கடமையாக இல்லை, அது இன்பத்திற்காக சுகத்திற்காக செய்யப்படுகின்ற செயல்கள். இவ்விதம் கடமைக்கு அப்பாற்பட்டு வெறும் மகிழ்ச்சிக்காக இன்பத்திற்காக மட்டும் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற செயல்களை காம்ய கர்ம என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. இந்த காம்ய கர்மத்தில் என்னென்ன பாவனைகள் இருக்க வேண்டும் என்று இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ நம்ம முதல்ல நம்முடைய கடமைகளில் என்னென்ன பாவனை இருக்க வேண்டும் என்று பார்த்து எவைகளை கடமையாக சேர்த்தி கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக, கடமைகள் அல்ல, இன்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக செய்யப்படுகின்ற செயல்களில் என்னென்ன பாவனை இருக்க வேண்டும். அதில்
முதல் பாவனை நாம் ஏற்கனவே பார்த்தது, இன்பத்திற்காக நம்மிடமிருந்து வருகின்ற செயல்கள் தர்மத்தின் மூலமாகத்தான் இருக்க வேண்டும். அது ஏற்கனவே பார்த்த கருத்து. எந்த இன்பத்தையும் அனுபவிக்க சாஸ்திரம் முழு உரிமை கொடுக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அது நியாயத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டும். தர்மப்படி நம்முடைய இன்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இனி இரண்டாவது பாவனை என்னவென்றால் மிதத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. மிதத்துவம் என்றால் எதிலும் நாம் மூழ்கிவிடக்கூடாது, அளவுடன் இருக்க வேண்டும். சாஸ்திரம் சொல்லுது உனக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் சாப்பிடு. ஆனால் சாஸ்திரம் தான் சொல்லுதே சாப்பிடலாம்னு சொல்லி, ஆகவே என்ன செய்கிறேன்னா டெய்லி 4 லட்டு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? நாம் இந்த காமிய கர்மத்தை அதிக நாள் தொடர்ந்து செய்ய முடியாது. ஆகவே மிதத்துவம் என்றால் எதிலும் அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்கின்றோம். அவ்விதம் மிதமாக இருக்க வேண்டும். அது இரண்டாவது நிபந்தனை. அது டெலிவிஷன் பார்க்கறதா இருந்தாலும் எந்த விதமான செயல்கள் நம்முடைய பிளஷர் இன்பத்திற்காக செய்கின்றோம் அதில் மிதத்துவம். இனி மூன்றாவது, அந்த போகங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது காமிய கர்மம்னா இன்பத்திற்காக செய்கின்றோம். இப்போ இன்பத்திற்கான பொருள்களை எல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் போக்தாவாக இருக்கின்றோம். ஏற்கனவே பார்த்தோம், நம்ம கர்த்தாவாக இருப்போம் அல்லது போக்தாவாக இருப்போம். நம்மிடமிருந்து செயல் வந்தால் கர்த்தா, செயலினுடைய பலனை நாம் வாங்கினால் போக்தா. இப்போ போகத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் போக்தாவாக இருக்கின்றோம். அப்பொழுது இந்த போகம் யாருடைய பிரசாதம், யார் நமக்கு கொடுக்கிறார்கள் என்றால் இது இறைவனுடைய பிரசாதம் என்ற புத்தி நமக்கு இருக்க வேண்டும். இப்போ போக பொருள்கள் நமக்கு வரும் பொழுது இது இறைவனுடைய பிரசாதம் என்ற பிரசாத புத்தியில் நாம் அதை வாங்க வேண்டும். பிரசாத புத்தியில் வாங்கிறதுனால என்ன பலன்னா அதில் பெரும் பலன் நமக்கு இருக்கின்றது. அதனால்தான் எத்தனையோ சில பண்டிகைகள் எடுத்துக்கொண்டால் அங்கு என்ன இருக்கும்னா போகம்தான் பிரதானமாக இருக்கும். இப்போ மற்ற நாளில் குறைவாக ஸ்வீட் சாப்பிட்ருப்போம், சாதாரணமாக வாழுவோம். இப்போ தீபாவளி முதலிய பண்டிகைகளை எடுத்துக்கொண்டால் அன்னைக்கு சாப்பிட்ற ஸ்வீட், அன்னைக்கு நம்ம புதிய உடைகளை அனுபவித்து சாதாரண நாளை விட அன்னைக்கு தான் அதிக போகியாக இருப்போம். போகி பண்டிகைனே ஒரு பேர். என்ன அர்த்தம்னா ஓவர் போகியாக இருக்கின்ற நாள். இப்போ சாஸ்திரம் நம்மைய போகியாக இருக்க தூண்டுகின்றது தான். அந்த சமயத்தில் இறைவனை நினைத்து அதுவே இறை வழிபாடாக நமக்கு கலாச்சாரம் அமைந்துள்ளது. இதெல்லாம் எதை குறிக்கின்றது என்றால் போக காலத்தில் ஈஸ்வர ஸ்மரணம், இந்த போகமும் இறைவன் எனக்கு கொடுக்கின்ற பிரசாதம் என்கின்ற புத்தி. இப்போ காமிய கர்மமாக இருந்தாலும் நாம் அனுபவிக்கும் பொழுது இறைவனை நினைத்து அனுபவிக்க வேண்டும். பிறகு இதில் இனி அடுத்தது என்னவென்றால், நமக்கு நம் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது கடினம். என்ன, நம்ம வயிறே காலியாக இருக்கும்போது அதை இனியொருவருக்கு கொடுத்துட்டு அரை வயிறு சாப்பிட்றதுங்கிறது அது மிக உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு நம்ம ஆரம்பத்தில் உயர மாட்டோம். இப்போ வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சேகரிக்கும் பொழுது நாம் தானம் அல்லது ஷேரிங் என்பதை பற்றி சொல்வதில்லை. வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இருக்கின்றது, இன்பத்திற்காக என்று பொருள்கள் வரும்பொழுது அங்கு நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து பிறகு நாம் போகத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அது பணமாகலாம், வேறு எந்த பொருளாகலாம். இப்போ இந்த இடத்திலும் தானம் என்பதை சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது. நமக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து
அதை நாம் சேர்ந்து அனுபவித்தல். இனி அடுத்தது என்னவென்றால், இந்த காமிய கர்மத்தை மெதுவாக படிப்படியாக குறைத்து பழக வேண்டும். மெதுவாக என்று சொல்கின்றோம், மெதுவாகன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறமானா இருக்கலாம். மெதுவாக மெதுவாக குறைத்து, காரணம் என்ன, வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு வரும்பொழுது, வானப்பிரஸ்த ஆசிரமம்னு சொல்ல வேண்டித்ததில்லை, இந்த உடலானது போகத்தை அனுபவிக்கின்ற சக்தியை இழப்பதற்கு முன் போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இழக்கப்பட வேண்டும். இந்த உடல் போகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற போகத்தை அனுபவிக்கின்ற தகுதியை இழப்பதற்கு முன் மனம் இந்த போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை மனதிலிருந்து நீங்கி அதை நாம் இழக்க வேண்டும், அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். இப்போ காமிய கர்மத்தில் இருக்கும் பொழுதே இந்த சிந்தனைகளுடன் இந்த பாவனைகளுடன் நாம் செயல்பட வேண்டும். இதோடு காமிய கர்ம விசாரத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். இப்போ இதுவரை நாம் முதலில் கடமைகள் என்ற செயல்வனை என்று பார்த்து, இரண்டாவது கடமைக்கு அப்பாற்பட்டு இன்பத்திற்காக என்று செய்கின்ற செயல்களில் என்ன பாவனை என்று பார்த்தோம். இனி மூன்றாவதாக ஒரு செயல் இருக்கின்றது, அதை பிராயஷ்சித்த கர்ம என்று சொல்கிறார்கள். பிராயஷ்சித்த கர்ம என்றால் போகத்தை அனுபவிக்கிறதுக்காக சிலதை செய்கிறோம், அதே போல் வாழ்க்கையில் இனியொரு அங்கம் சில துயரத்திற்கு மேல் துயரம் நமக்கு வரும், நம்முடைய முயற்சியின்றி தோல்வி மேல் தோல்வி நமக்கு வரும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம், இந்த தோல்வியை தாங்க முடியவில்லை என்று பிராயஷ்சித்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்முடைய மனம் தூண்டப்பட்டு அதற்கான கர்மத்தில் மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். யாரோ மனிதர்கள் அல்ல, நாமே ஈடுபட ஆரம்பித்து விடுவோம். தோல்வி மேல் தோல்வி, துயரத்தின் மேல் துயரம் வந்தால் என்ன செய்ய ஆரம்பிப்போம், உடனே நம்முடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு கிளியையும் கூட விட்டு வைக்க மாட்டோம், கிளி ஜோசிங்கிட்டையாவது போய் எனக்கு என்ன திசை நடக்குது, இந்த துயரத்திலிருந்து விடுதலை அடைய ஏதாவது பிராயஷ்சித்தம் இருக்குமா என்று பிராயஷ்சித்த கர்மத்தை மனிதர்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட செயலில் நமக்கு என்ன பாவனை இருக்க வேண்டும் என்பது கேள்வி. ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனால் இப்படிப்பட்ட செயலே நம்மிடமிருந்து உற்பத்தி ஆகாது, ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. வருகின்ற அனைத்து துயரத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இருந்தால் இந்த செயல் நம்மிடமிருந்து தோன்றாது. ஆனால் பக்குவம் இல்லை, என்ன செய்தல் என்றால், முதலில் நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற துயரங்கள் இருக்கின்றதல்லவா, பெயின், அதில் என்ன பாவனை இருக்க வேண்டும், இதுவும் மிக முக்கியம். சுகத்தில் என்ன பாவனை இருக்கணும், கடமையில் என்ன ஆட்டிடியூடு இருக்கணும்னு பார்த்தோம். அதுபோல் நம்ம அனுபவிக்கின்ற பெயின், துக்கம், அதில் என்ன பாவனை இருக்க வேண்டும் என்றால், உயர்ந்த பாவனை, பக்குவமடைந்த மனது எப்படி அந்த துயரத்தை பார்க்கும் என்றால், எனக்கு வருகின்ற ஒவ்வொரு துயரமும் என்னை முன்னேற்ற இறைவன் கொடுக்கின்ற சாதனை என்று பார்க்கும். துயரத்தை தேடி போய் நாம் சேகரித்து கொள்ள வேண்டாம், அதுக்கு அவசியமே இல்லை. காரணம், துயரமெல்லாம் தேடித்தான் வரும், நம்ம தேடி போக வேண்டியதில்லை. அந்த தேடி வருகின்ற துயரத்திடம் என்ன பாவனை என்றால், முதலில் ஏற்றுக்கொள்ளுதல், இந்த துயரத்தை சாதனையாக நான் பாவிக்கின்றேன் என்பது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த நிலை நமக்கு வராது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த துயரம் நீங்குவதற்காக சில பிராயஷ்சித்த கர்மத்தை செய்யலாம், அதில் தவறு இல்லை, ஆனால் குறைத்து கொண்டு வர வேண்டும். பிராயஷ்சித்தத்தை எல்லாம் குறைச்சி என்ன துக்கம் எனக்கு வருகின்றதோ, நான் செய்த செயலுக்கு என்ன விளைவு எனக்கு வருகின்றதோ, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன்
என்ற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல என்ன பாவனை என்றால் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். வருகின்ற துயரங்கள், வருகின்ற சங்கடங்கள், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ள சக்தி இல்லை என்றால் சில பிராயச்சித்தத்தை செய்யலாம். எந்த பிராயச்சித்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏதாவது ஒரு தானம், மற்றவர்களுக்கு இதை செய், இந்த பூஜையை செய் என்றெல்லாம் சொல்வார்கள். அது சரியா தவறா, எந்தளவுக்கு மற்றவர்களுக்கு தெரிகிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கு நாம் விசாரிக்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள். சாஸ்திரம் இப்படிப்பட்ட பிராயச்சித்தத்தை பேசுகிறது. கர்ம யோகி என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறு சிறு துயரத்திற்கெல்லாம் பிராயச்சித்தத்தை தேடக்கூடாது. கொஞ்சம் தலைவலிக்குதுன்னா உடனே பிராயச்சித்தம் என்ன என்று தேடிக்கொண்டு செல்லக்கூடாது. அவைகளை சகித்து பழக வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துயரமும் என்னை பக்குவப்படுத்த இறைவன் கொடுத்த சாதனை, இது உயர்ந்த நிலை, இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை நாளையிலிருந்து செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யும் வரை ஏதோ ஒரு பிராயச்சித்தத்தை நாம் செய்து கொண்டு இருக்கலாம். இருங்கள் என்று சொல்லவில்லை, இருக்கலாம், தவிர்க்க முடியாவிட்டால். இது வந்து பிராயச்சித்த கர்மத்தை குறித்த பாவனை. இதுவரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? கடமைகள், அதில் இருக்க வேண்டிய பாவனை. காமிய கர்மம், அதில் இருக்க வேண்டிய பாவனை. இனி பிராயச்சித்த கர்ம. இனி நான்காவதாக, அடுத்ததாக நிஷித்த கர்ம என்று சாஸ்திரத்தில் சில செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிஷித்த கர்ம என்று, நிஷித்தம் என்றால் செய்யக்கூடாது என்று விளக்கிய செயல்கள். சில செயல்களையெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இது செய்யக்கூடாது என்று காம்ப்ரமைஸ் பண்ணாமல், கொஞ்சம் செஞ்சுக்கலாம், பாதி செஞ்சுக்கலாம், அல்லது பகவானுக்காகன்னு நினச்சி செஞ்சுக்கலாம்னெல்லாம் சொல்லாமல் செய்யவே கூடாது என்று சாஸ்திரத்தில் நிஷேதம், நீக்கப்பட்ட சில செயல்கள் இருக்கின்றது. சுராம் ந பிபேர், மதுவை அருந்தாதே. இது என்ன கர்மன்னா நிஷித்த கர்ம. இல்லை நான் இந்த செயலை செய்துட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், அல்லது இந்த போகத்தை அனுபவிக்கும் பொழுது ஈஸ்வர பிரசாதமாக செய்கிறேன் என்பதெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. இப்போ போகத்தை அனுபவிக்கிறதுக்கு சாஸ்திர அனுமதி கொடுக்கின்றது. இது போன்ற சில போகங்களையெல்லாம் சொல்லி நிஷேதம் செய்துள்ளது. அதை முற்றிலும் நாம் தவிர்க்க வேண்டும். அங்கே ஈஸ்வர பிரசாதமாக பண்ணுறேன் என்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. இப்போ நிஷித்த கர்ம என்றால் சாஸ்திரத்தில் நீக்கப்பட்ட செயல்கள், அவைகளை நாம் நீக்க வேண்டும், அவைகளில் நாம் ஈடுபடக்கூடாது. அப்படி செய்தால் அதனுடைய பலன் பாபம், பாபத்தினுடைய பலன் துயரம். துயரத்தினுடைய பலன் என்னன்னு கேட்க வேண்டாம், துயரம்தான் பலம். இப்போ துயரம் என்பது வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற சங்கடங்கள். இப்போ நிஷித்த கர்மத்தை அறவே நீக்க வேண்டும். இந்த நிஷித்த கர்மத்தில் நிஷித்த பாவனைகளும் சில அடங்குகின்றன. நிஷித்த கர்மம்னா செய்யக்கூடாத செயல்கள். நிஷித்த பாவனை என்றால் நம்மிடம் இருக்கக்கூடாத மனநிலைகள். எவைகள்? கோபம், பொறாமை, மற்றவர்களை நாம் நிந்தித்தல் அல்லது குறை பேசுதல், இப்படிப்பட்ட வேல்யூன்னு ஒன்று நம்ம பார்த்தோம். நட்பண்புகள், இதெல்லாம் தீய குணங்கள். அந்த தீய குணங்களும் தீய செயல்களும் நம்மிடமிருந்து நீக்கப்பட வேண்டும். அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா என்ன சொல்லி ஆக வேண்டியது இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து நீக்குதல், அதுவும் கர்மயோகத்தில் அங்கம் ஆகின்றது. இப்போ இவ்விதம் நாம் ஆரம்பத்தில் பார்த்தது கர்மயோகம் என்பது செயலை பற்றியதும், செயல் செய்யும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய பாவனை பற்றியதும், செயலினுடைய பலனை வாங்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய பாவனையை பற்றியதும் என்று பார்த்தோம்.
இதுதான் கர்ம யோகம். இதில் முதலில் நாம் செயலாக எடுத்துக்கொண்டது கடமைகள், பிறகு காமிய கர்ம, பிராயசித்த கர்ம, நிஷித்த கர்ம என்ற செயல்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றிலும் என்னென்ன பாவனைகள் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதில் முக்கியமாக நாம் பார்த்தது கடமைகளில் இருக்க வேண்டிய அந்த 5 பாவனைகள். இனி அடுத்ததாக கர்மயோகம் என்கின்ற சாதனைக்கும் கர்மத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன என்று இப்பொழுது பார்க்கின்றோம். அதாவது இப்பொழுது கர்மயோகம்னா என்ன என்று ஓரளவுக்கு நமக்கு ஞானம் வந்திருக்கின்றது. இந்த கர்மயோகத்திற்கும் கர்மயோகப்படி வாழாத ஒருவன் இருந்தால் அதை வெறும் கர்மம் என்று சொல்லலாம். இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன என்று இப்பொழுது பார்த்தால் மீண்டும் இந்த கர்மயோகத்தினுடைய தன்மை அல்லது பெருமை நமக்கு விளங்கும். இதில் ஒன்று என்னவென்றால், இதில் முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமை எந்த இரண்டிற்கும், கர்மத்தை கர்மயோகமாக செய்வதற்கும் கர்மத்தை கர்மமாக செய்வதற்கும் இங்கே சொன்ன பாவனைகளெல்லாம் இல்லாமல் செயல் செய்வதற்கும் நாம் இங்கு சிந்தித்தபடி செயல் செய்வதற்கும் உள்ள வேற்றுமை என்ன என்றால், கீதையில் பகவான் 3 வேற்றுமையை கூறி இருக்கின்றார். அதில் முதல் வேற்றுமை என்னவென்றால், கர்மத்தில் தோல்வி என்பது வர அதிக வாய்ப்பு இருக்கின்றது. நம்ம கர்ம யோகம்ங்கிற பாவனையில் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக தோல்வியை நாம் சந்தித்தாக வேண்டும் என்ற நியதி இல்லை, தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது, அதிக வாய்ப்பு இருக்கிறதே என்று சொல்லலாம். ஆனால் பகவான் உறுதியாக சொல்கின்றார், கர்ம யோகத்தில் தோல்வி என்பதே கிடையாது. 100% கேரண்டி எதுலினா கர்ம யோகத்தில். ஆனால் கர்மத்தில் வந்து கேரண்டி கிடையாது, கர்ம யோகத்தில் தோல்வி என்பதே கிடையாது. அது எப்படி என்றால், நம்ம கடமையை பற்றி பார்க்கும் பொழுது பார்த்தோம், நம்முடைய கடமையை செய்வதோடு வெற்றியை அடைந்தேன் என்ற பாவனை இருக்க வேண்டும்னு பார்த்தோம். கடமையை முழுமையாக செய்ததற்கு பிறகு வருகின்ற விளைவை பொறுத்து வெற்றி தோல்வியை நாம் நிர்ணயம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். ஒரு கர்மயோகியானவன் கடமையை நன்கு செய்கிறான், நன்கு செய்துவிட்டால் அதோடு வெற்றி. ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறார், அவர் ஒழுங்காக செய்துட்டார்னா அதிலேயே வெற்றி. இவருடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், பேஷண்ட் வந்து பரியல் கிரவுண்டுக்கு போயிருக்கலாம், சுடுகாட்டுக்கு போயிருக்கலாம், ஆனாலும் இவருடைய கடமை வெற்றி தான். காரணம் என்ன, இவர் பேஷண்ட்டு பிழைச்சாத்தான் என்னுடைய கடமையை செய்துள்ளேன், அவர் இறந்து விட்டால் என்னுடைய கடமையை செய்யவில்லை என்று நிச்சயம் செய்வதில்லை, செய்யவும் கூடாது. பிறகு வெற்றி தோல்வி என்பது கர்ம யோகியாக இல்லாதவன் வெளியே பார்க்கின்றான், கர்ம யோகி தன்னிடத்தில் பார்க்கின்றான். தன்னுடைய கடமையை செய்ய தவறினால் தோல்வி, செய்ய தவறினால் தோல்வி. எப்பொழுது ஒருவர் வேலை செய்கிறார், கடமையை செய்யலை ஆனால் பணம் வந்துடுது, அப்பொழுது தோல்விதான். பணம் வந்தாச்சே வெற்றியை, நான் வேலை செய்யலைங்கிறது அவருக்கு தெரியல, அது தெரியாமல் பணம் கொடுத்துட்டாரு, வெற்றி தானேன்னா அது தோல்விதான். நம்ம கடமையை நல்லா செய்கிறோம், அதற்கான ஊதியம் வரவில்லை, கடமையில் வெற்றியை அடைந்தோம். இவ்விதம் கர்ம யோகிக்கு அனைத்து செயல்களும் வெற்றியாகவே இருக்கின்றது, தோல்வி என்பது கிடையாது. ஆனால் கர்மத்தை மட்டும் செய்பவன் வெற்றியையும் அடையலாம் தோல்வியையும் அடையலாம். இது முதல் வேற்றுமையாக கூறப்படுகின்றது. இனி இரண்டாவது, கர்ம யோகத்தில் விபரீதமான பலன் என்பதே ஒன்று கிடையாது. ஆனால் கர்மத்தில் விபரீதமான பலன் வரலாம். இதற்கு சாஸ்திரீயமாக சொல்கின்ற உதாரணம், ஒருவன் ஒரு யாகத்தை செய்தால் ஏதோ காமியமாக ஒரு யாகத்தை செய்தால்
அதில் தவறாக செய்தால் விபரீத பலன் வரும். ஆனால் கர்ம யோகத்துடன் மன தூய்மைக்காக என்று செய்தால் அந்த யாகத்தில் என்ன தவறு செய்தாலும் விபரீதமான பலன் வராது என்று சொல்லப்படுகிறது. நம்ம பூஜையே காமியமாக செய்தால் முறையாக செய்யணும், முறை தவறினால் பாபம் வரும், விபரீத பலன் வரும். ஆனால் இங்கு என்ன தவறாக செய்தாலும் விபரீதமான பலன் வராது. அதற்காக தப்பு தப்பாக செய்யுங்கன்னு சாஸ்திரம் சொல்லலை, செய்தாலும் வராது. எப்படி இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டும்னு சிவ ஆகமங்கள் எல்லாம் கூறுகிறது. அதே சாஸ்திரம் கண்ணப்ப நாயனார் செய்த பூஜையையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. அதே போல் நானும் செய்வேன்னு சொன்னால் செய்யலாம். அவர் கண்ணை எடுக்கிற அளவுக்கு நமக்கும் அந்த தியாக புத்தி இருந்தால் செய்யலாம். ஒரு நாயனார் என்ன செய்தார், பகவானை பார்க்கும்போது ஒரு கல் எடுத்து எரிஞ்சிட்டு போவாராம், அதுவே மலராக நினைத்து. இப்போ நானும் பகவானுக்கு கல் எடுத்து எரியலாமான்னா, எரியலாம். அவருக்கு இருக்கிற பக்தி உள்ளே இருந்தால் அதை நாம் செய்யலாம். இப்போ கர்மயோகி என்பவனுக்கு விதி கிடையாது, இப்படித்தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப பேர்த்துக்கு பயம், மந்திரத்தை நம்ம சொல்லலாமா, மந்திரத்தை தப்பாக சொல்லிட்டா ஏதாவது விபரீத பலன் வந்துடுமா, பகவான் ஏதாவது நமக்கு கோபிச்சுக்குவாரா என்கின்ற ரிலீஜியஸ் ஃபியர் எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிடுவோமோ என்ற பயம், அதை பகவான் நீக்குகின்றார். கர்மமாக செய்தால் அந்த பலன் வரலாம், கர்ம யோகமாக செய்தால் அந்த பலன் இல்லை, விபரீத பலன் கிடையாது. அதனால் தைரியமாக செய்யலாம்னு அர்த்தம், பயமில்லாமல் நம்முடைய சாதனைகளை செய்யலாம், விபரீத பலனே நமக்கு கிடையாது. இனி மூன்றாவது, ஒரு கர்மத்தை செய்ய ஆரம்பித்து முழுமையாக செய்தால்தான் பலன் கிடைக்கும், பாதியில் செஞ்சிட்டா பலன் கிடைக்காது. ஒருவர் காமியமாக ஒரு யாகத்தை ஆரம்பிக்கின்றார், பாதி செஞ்சதற்கு பிறகு இந்த பாதி செஞ்சால் என்ன பலன் வருமோ அது மட்டும் வரட்டும் அப்படின்னு நிறுத்திட்டார்னா பலன் வருமான்னா, வராது. தண்ணீர் வேணும்னு சொல்லி ஒருவர் சொல்கிறாரு, 100 அடி தோண்டணும்னு சொல்லி, 100 அடி தோண்டுனா 30 அடி தண்ணீர் வரும்னு சொல்கிறார். சரி நான் 50 அடி தோன்றேன், எனக்கு 15 அடி வரட்டும்னு செஞ்சால் அப்படி வருமான்னா, அந்த பலன் வரணும்னா பூர்ணமாக செய்யணும், இல்லைன்னா பலன் வராது. 90 அடி தோன்றினாலும் பலன் வராமல் இருக்கலாம். இது வந்து கர்மத்தில். ஆனால் கர்ம யோகம் என்று வரும்பொழுது பகவான் சொல்கிறார், நீ எவ்வளவு செய்கிறையோ அந்தளவுக்கு உடனே பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். இதில் பூரணம் பூர்த்தி செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது, எவ்வளவு தூரம் கர்மயோகம் பண்ணுறையோ அவ்வளவு பலன். ஆகவே இந்த இடத்துல நம்ம உதாரணத்தை மாற்றிக்கணும், பசியோடு இருக்கிறோம், எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு தூரம் பசி நீங்குது, அதுபோல் கர்ம யோகம். இப்போ கர்ம யோகம்னா நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன். எவ்வளவு நேரம் இந்த அல்லது எந்த அளவுக்கு இந்த பாவனைகளை கொண்டு வந்து செஞ்சோமோ அந்த அளவுக்கு பலன். ஆனால் இங்கு பலன் வீண் போகாது. கர்மத்தில் பலன் வீண் போகலாம். ஒருவன் 90 அடி தோண்டிட்டு அவனுக்கு அதுக்கு மேலே பொறுமை இல்லாமல் போயிட்டான்னு வச்சுக்குவோமே, அந்த 90 அடி கிணறு தோண்டியது வேஸ்ட்டு தான். இது கர்மத்தினுடைய நிலை. ஆனால் கர்ம யோகத்தில் எவ்வளவு செய்கின்றோமோ அந்த அளவு நமக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் எதற்கும் உள்ள வேறுபாடு, கர்ம யோகமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் முதல் தோல்வி என்பதே இல்லை, இரண்டாவது தவறான பலன் வந்துவிடும், விபரீதமான பலன் வந்துவிடும், அல்லது பாபம் வந்துவிடும் என்ற பயம் இல்லை, பகவானே ப்ராமிஸ் பண்ணுறார். பிறகு மூன்றாவது என்னவென்றால், எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கின்றது. இதில் எவ்வளவு நாள் பூர்ணமாக செய்தால்தான் பலனா என்றால் இல்லை, செய்த அளவு நமக்கு என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கின்றது. இனி கடைசியே என்ன விசாரம், கர்ம யோகத்தில் என்ன பலன், செய்த அளவு பலன்னு சொன்னீர்கள், இப்படிப்பட்ட பாவனையெல்லாம் கஷ்டப்பட்டு வரவழைச்சு
கர்மம் பண்ணிட்டிருக்கிற நான் கர்மயோகியாக மாறி கர்மயோகத்தை செய்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பது கேள்வி. ஆரம்பத்திலேயே அந்த பலனை பார்த்தோம், ஞாபகம் இருக்க வேண்டும். கர்மம் என்ன பலனை கொடுத்தது? ஒவ்வொரு செயலும் செயல் சென்ற பிறகு அந்த செயல் மனதிற்குள் விருப்பு வெறுப்பை கொடுத்து மனதை பழுவாக்கியதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு செயலும் சம்ஸ்காரத்தை கொடுத்து ராகத்வேஷத்தை கொடுத்து மனம் நிறைய விருப்பு வெறுப்பை கொடுத்தது. இந்த கர்மயோகமானது புதிதாக விருப்பு வெறுப்பை கொடுக்காது. காரணம் என்ன? இந்த பாவனைகளையெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தீர்களே ஆனால் இந்த பாவனையிலிருந்து விருப்பு வெறுப்பு புதிதாக உற்பத்தி ஆகாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற விருப்பு வெறுப்புக்கள் நீக்கப்படுகின்றது. இப்போ மனதில் இருக்கின்ற விருப்பு வெறுப்பு நீங்குதல் தான் கர்மயோகத்தினுடைய நேரடியான பலன். இப்போ மனது என்னாகுது? நமக்கு சுமக்கக்கூடிய அளவு அது பழுவை இழந்து விடுகின்றது. இப்போ விருப்பு வெறுப்புடன் நாம் விருப்பு வெறுப்பை சுமந்திருக்கின்றோம், கர்மயோகம் விருப்பு வெறுப்பை நமக்கு நீக்குகின்றது. இதுதான் நேரடியான முதல் பிரயோஜனம். இனி இந்த பிரயோஜனத்தை தொடர்ந்து அடுத்த பிரயோஜனம் என்னவென்றால், இந்த விருப்பு வெறுப்பு நம்ம மனதிலிருந்து குறைய குறைய நம்முடைய மனதில் இருக்கின்ற விவேக சக்தியானது வெளிப்படுகின்றது. விவேக சக்தி என்பது இந்த இடத்தில் எது உண்மை எது பொய், எது வாழ்க்கையில் என்னுடைய முடிவான லட்சியம், எது முடிவற்ற இடையில் வந்து செல்கின்ற லட்சியம் என்கின்ற அறிவை நமக்கு விருப்பு வெறுப்பு அற்ற மனம் கொடுக்கின்றது. பெண்ணாகின்றது விவேக சக்தியானது வளர்கின்றது. விவேக சக்தியை இந்த கர்மயோகமானது நமக்கு கொடுக்கின்றது. இந்த விவேகம் எப்படிப்பட்டது என்றால், இது நிலையானது இது நிலையற்றது என்று பிரித்து பார்க்கும் சக்தியை கொடுக்கின்றது. பிறகு உபனிஷத் கூறுகின்றது, இந்த கர்மயோகம் இதோட பலனை கொடுத்துட்டு நிற்பதில்லையாம், இதற்கு அடுத்த ஒரு பலனையும் கொடுக்கின்றது. என்ன பலன்? அறிவு வந்து பிரித்து காட்டியாச்சு, இது நிலையானது இது நிலையற்றதுன்னு பிரித்து காட்டியாச்சு. பிறகு நிலையற்றதிலிருந்து விலகி கொள்கின்ற மனம், நிலையானதை நோக்கி செல்கின்ற மனம். இப்போ நிலையானதை நோக்கி நம்ம யாராவது தள்ளிவிடணும், நிலையற்றதிலிருந்து நம்ம யாராவது பிடித்து இழுக்கணும். இந்த ரெண்டையும் மீண்டும் கர்மயோகத்தினுடைய பலன் தொடர்கிறது. இப்போ நிலையற்றதிலிருந்து நாம் விலகி கொள்வதைத்தான் வைராக்கியம் விராகிம் விராகம் என்று சொல்கின்றோம். நிலையானதை நோக்கி செல்வதைத்தான் முமுக்ஷுத்துவம் என்று கூறுகின்றோம். முமுக்ஷுத்துவம் என்றால் நிலையான பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை. இப்போ கர்மயோகத்தினுடைய பலன் இச்சா சக்தியானது பூர்த்தி அடைகின்றது. முன்ன என்ன பார்த்தோம்? ஆசையை பூர்த்தி செய்கிற சாதனம் கர்மம்னு பார்த்தோம். பிறகு இந்த கர்ம ஆசையை பூர்த்தி செய்கிறதோடு நிற்காமல் ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக கர்மம் செய்து அந்த செயலின் பொழுது பல ஆசைகளை உற்பத்தி செய்கிறதுன்னு பார்த்தோம். கர்மயோகமும் ஒரு புதிய ஆசையை நமக்குள் உற்பத்தி செய்கிறது. என்ன ஆசைனா, அந்த நிலையான பொருளை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உற்பத்தி செய்கிறது. இல்லை, எனக்கு விருப்பம் ஏற்கனவே இருக்கிறது என்றால் அந்த விருப்பத்தை வளர்க்கின்றது. அந்த விருப்பம் நம்முடைய முதல் விருப்பமாக மாற்றப்படுகிறது. எல்லாத்துக்கும் பகவான் அடையணும், அந்த நித்தியமான பொருளை அடையணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையினுடைய லிஸ்ட்டில் எந்த இடத்துல இருக்குன்னா லாஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். காரணம் என்ன? பகவான் வந்து வெயிட் பண்ணுவார், மற்ற ஆசைகளையெல்லாம் முதல்ல முடிச்சுக்குவோம், கடைசியில் பகவான் அடையலாம் என்று. இப்பொழுது அந்த ஆசையில் பரிமாற்றம் வருகின்றது, அந்த ஆசை முதலில் நிற்கின்றது.
என்ன ஆசைனா இறைவனை அடைய வேண்டும், நித்தியமான பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை முன் நிற்கின்றது. இப்போ இப்படிப்பட்ட மாற்றம் நமக்குள் நிகழ்கின்றது. விருப்பு வெறுப்புடன் கூடிய இருந்த நம்முடைய மனம் விருப்பு வெறுப்பு நீங்கி அதன் விளைவாக அறிவு வந்து, அறிவானது இது நிலையானது நிலையற்றது என்று காட்டி, நிலையற்றதிலிருந்து சற்று மனம் நம்மிடம் வந்து அந்த மனதை நிலையானதை நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்கின்றோம். அந்த பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் தத்துவத்திற்குள் செல்கின்றோம். இப்போ இந்த கர்மயோகம் என்ன செய்கின்றது என்றால், போகியாக ரோகியாக துக்கியாக இருந்த ஒருவனை எடுத்து பண்படுத்தி புடப்படுத்தி நம்மை தத்துவ வாழ்க்கைக்கு பயணம் செய்ய உதவி செய்து, பிறகு அந்த பகவானை அடைகிற வரைக்கும் இந்த புண்ணியம் நம்மை தொடர்ந்து நமக்கு அந்த லட்சியத்தை அடைய உதவி செய்கின்றது. இதுதான் கர்மயோகத்தினுடைய பலன். இப்போ எத்தனையோ சாதனைகள் ஒரு சாதகனால் செய்யப்பட வேண்டும். அதில் எல்லா சாதனைகளிலும் முதல் சாதனையாக முதல் படியாக செய்யப்பட வேண்டியது கர்மயோகம். தியானம் மற்றது சாஸ்திர விசாரம் இதெல்லாம் நம்ம செய்கின்றோம், ஆனால் முதல் படி கர்மயோகம். இந்த கர்மயோகத்தினுடைய பலன் கடைசி படி வரை தொடர்கிறது என்று பெரியவர்கள் வேதத்தை விசாரம் செய்து பொருள் சொல்லும் பொழுது கூறுகிறார்கள். நீ ஆரம்ப காலத்தில் செய்கிற தர்மந்தான் உன்னை கடைசி வரை காக்கிறது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக என்பது ஒரு வாக்கு. நீ காப்பாற்றப்பட்ட தர்மம் உன்னை காப்பாற்றுகின்றது. இப்போ தர்மத்தை விட்டுட்டு நாம் பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அப்படியே மேற்கொண்டாலும் நமக்கு துணை வருபவர் யாரும் இல்லை. ஆகவே தர்மத்தில் வாழ்க்கையை துவங்கி இறுதியான லட்சியம் அடைய முதல் படி கர்மயோகம் என்பதுடன் இந்த கர்மயோகம் என்கின்ற சிந்தனையை நாம் நிறைவு செய்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.